வரைபடம் மூலம் தீர்க்க. பயிற்சி 6.2 எடுத்துக்காட்டு 6.7. நல்லா கவனி. முதல் இந்த முதல் சமன்பாடு எடுத்துக்கலாமா? என்னது? x+2y=4. பெட்டா x+2y=4. எப்படி செய்வீங்க நீங்க? 2y = 4 - x. அடுத்து எதால டிவைட் பண்ணுவோம்? 2-ஆல. ஒரு சிலர் இது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றீங்க இல்லையா? மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. இப்ப இத கவனி, வேற முறையில் எப்படி போடலாம் அப்படின்றத. x+2y = 4. நல்ல கவனிதாக இந்த கெழுக்களை பாரு சாமி, புரியுதா? இது எது சின்னதா இருக்குது? x-னுடைய கெழு, புரியுதா? ரைட்டா ரைட் இல்லையா? இப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? என்ன இருக்கு? இத்தனை ஸ்டெப்பு அதுக்கெல்லாம் இருந்துச்சா இதுல? இது எளிமையா இருக்குது, இது எளிமையா இருக்குதான். அதனால முடியாத குழந்தைங்க இத நீ செஞ்சுக்கோ. இப்ப மதிப்பு பிரதீனம், அதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குடாமா? நல்ல கவனிடா பாப்போ, கவனிமா. இப்ப இதுக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும்? இப்ப எதுக்கு மதிப்பு கொடுக்கணும்? எக்ஸுக்கு மதிப்பு கொடுப்போமா, ஒய்க்கு மதிப்பு கொடுப்போமா? ஒய்க்கு மதிப்பு கொடுப்போம். எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம், புரியுதா காக்கணும்? ஏன்னா x = 2. அப்ப எதுக்கு மதிப்பு கொடுக்க போறோம்? முதல் என்ன மதிப்பு டாக்கணும் கொடுக்கலாம்? 0. ஒய்க்கு மதிப்பு கொடுக்கறோம் போது எங்க எழுதணும்? நீ ஒய்க்கு நேரா இருக்கக்கூடியதுலதான் எழுதணும், அந்த ரோல தான் எழுதணும். புரிஞ்சுதா? புரியலையா டாக்கணும்? இப்ப 0, அப்ப என்ன வரும்? 0 போடும்போது எப்போதுமே உனக்கு ஆன்சர் என்னதான் வரும்? இங்க மாறிதான் விடையா வரும், ஆன்சர் ஆகும். அடுத்தது என்னடா போட்டு பார்க்கலாம் சொல்றாங்க.
ரைட்டா? இப்ப ஒன்னு போடலாம் ரைட்டா? இப்ப என்னது? நீ போடும் போதே இங்க டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்குதுன்னு பாரு, அதுக்கு ஏத்த மாதிரி நீ நம்பரை சூஸ் பண்ணி தான் போடணும். அப்ப இங்க ஒன்னு போடலாமா? அப்ப என்ன நம்பர் போடணும்? இந்த ரெண்டு போட்டா உன்னால செய்ய முடியும். அப்ப ரெண்டு மைனஸ் ரெண்டு பேர் ரெண்டு என்னது? ரெண்டுல ஒண்ணு போச்சுனா அதே மாதிரி. அப்ப இங்க என்ன ஆயிடும்? மைனஸ் ரெண்டு. அப்ப என்ன வருது? ரெண்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு பை ரெண்டு. அடுத்தது ரெண்டு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ரைட்டா? ரைட் இல்லையா? ரெண்டே ரெண்டு. அப்ப அடுத்து அடுத்து என்ன வரும்? ரெண்டு பை ரெண்டுனா ஒன்னு. ரெண்டு பிளஸ் ஒன்னு என்னது? அப்ப இதனுடைய புள்ளிகள் என்னது? மைனஸ் ரெண்டு கமா மூணு, ஜீரோ கமா ரெண்டு, ரெண்டு கமா ஒன்னு. இது எளிமையா இருக்குதா? இது எளிமையா இருக்குதா? இதுதான் எளிமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்ததே எளிமையா இருக்கு இல்லையா? இல்ல மிஸ், இப்படி போட முடியும்ன்றவங்க நீ போடு, பழகு. இப்படிதான் செய்யணும்ன்றதெல்லாம் இல்ல. யாருக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறியோ அதை செய்யி. இது ரொம்ப முடியாத குழந்தைக்காக இப்படி சொல்லி கொடுத்துருக்குற. ஏன்னா நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒய் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிதான் கணக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒய்யை கொண்டு வந்து ஃபிராக்ஷனை கொண்டு வந்து பின்னத்தை கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க சரியா? அடுத்தது கவனி, ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு ஒய் ஈக்குவல் டு எட்டு. இப்ப இந்த முறையிலே பின்பற்றிடலாமா? ஏன்னா இது செய்ய தெரிஞ்சவங்களுக்கு அதை செஞ்சிருவேன், அதனால அந்த குழந்தைங்களை பத்தி கவலை இல்ல. இப்ப இதுல பாரு, எது சின்னது ராகுங்க? ரெண்டு எக்ஸ் எங்க வச்சுக்கிட்டாங்களாமா? அடுத்தது என்னது? எட்டு பிளஸ் நாலு எந்த பக்கம் போகும்போது? மைனஸ் நாலு ஒய். எதாடா வகுக்கலாம்? வகுக்கலாம் மேடமா. சொல்லுடா. எக்ஸ் ஈக்குவல் டு நாலு மைனஸ் ரெண்டு ஒய். இந்த ஈக்குவேஷன் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? எப்பா வந்திருக்கா? வந்திருக்கா வரலையா? ரெண்டு ஒரே மாதிரி வருதா? ரைட்டா ரைட்லியா? அப்ப இங்க கொடுத்த புள்ளியே இங்க கொடுக்கும் போது அதே மதிப்பு தானே வரும்? வருமா வராதா? புரியுது? இத அப்ப கணக்க பார்த்தோனே நீ சொல்லிரலாம். நான் சொல்லியிருக்கேன் மூன்று வகையான தீர்வுகள் சொல்லியிருக்கிறேனா? அப்ப ரெண்டு கோடு என்னது? ஒரே மாதிரி தான் வரும், ஒன்று மேல ஒன்று வரும். நீ புள்ளிகளை மாத்தி குடிச்சுன்னா வேற வேற புள்ளி குடிக்கணும். ஆனா புள்ளிகளை குடிச்சு கோடு இணைச்சா எப்படி வரும்? ஒன்று மேல ஒன்று இணையும். ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி தான் இருக்கு ரைட்டா? அப்ப என்ன தீர்வுகள்? எண்ணற்ற தீர்வுகள் உள்ளது. எத்தனை தீர்வுகள்? எண்ணற்ற தீர்வுகள். வேற மதிப்பு கொடுத்து பார்க்கலாமா? ரைட்டா ரைட் இல்லையா? அதே மதிப்பு கொடுத்தீனா அதே தான். அப்ப புள்ளி வந்து வித்தியாசம் தெரியாது, அதனால வேற கொடுத்து பார்க்கலாம் நம்ம. எக்ஸ் ஒய் எதுக்கு மதிப்பு கொடுக்குறோம்? ஜீரோ. ஒரு புள்ளி காமனா இருந்தா ஒண்ணு தப்பு கிடையாது. அப்ப என்னது இது? நாலு. அடுத்து இங்க என்ன குடுத்து பாக்கலாம்? ரெண்டு. அப்ப இங்க என்ன? ரெண்டு கொடுத்தா இங்க மைனஸ் ரெண்டே தான் கொடுக்கணும்ன்ற ரூல் எல்லாம் கிடையாது ராகுன்னு. நீங்க ரெண்டு கொடுத்தீங்கன்னா இங்க மைனஸ் நாலு குடுத்து பாக்கலாம், மைனஸ் மூணு குடுத்து பாக்கலாம். உனக்கு என்ன மதிப்பு வேணாலும், உனக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ, எது வாய்ப்பாடு தெரியுதோ, எது பெருக்க முடியுதோ, அது மாதிரி நம்பரா எடுத்துக்கோ. உங்களுக்கு எளிமையா இருக்கணும்ன்றதுனால சின்ன நம்பரா எடுக்கணும், அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன வரும்? நாலு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு. நாலு மைனஸ் என்னது? ஜீரோ. அப்ப புள்ளிகள் என்ன? ஜீரோ ஜீரோ கமா ரெண்டு. இதனுடைய புள்ளி என்ன? நாலு கமா ஜீரோ. இது என்னது? நாலு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு. நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ரெண்டு ரெண்டு நாலு. நாளை நாளையும் கூட்டினா எட்டு. அப்ப இந்த புள்ளி என்னது? எட்டு கமா மைனஸ் ரெண்டு. இப்ப இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் குறி குறிச்சா ரெண்டு என்ன ஆகும்? பொதுவா வரும். வருமா வராதா? ரைட்டா? புரியுதா? வெரி குட்.